வணக்கம். செய்தி சுருக்கம். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். இலவச கொரோனா தடுப்பூசி, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, மாணவர்களுக்கு இலவச டேப், 30 லட்சம் பேருக்கு வீடுகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்காக ஏராளமானோர் விண்ணப்பித்திருந்த நிலையில் கலந்தாய்வில் குறைந்த அளவிலான மாணவர்களை பங்கேற்றுள்ளனர். 2 கட்ட கலந்தாய்வு நிறைவடைந்துள்ளது. முதற்கட்ட கலந்தாய்வில் 13,000 மாணவர்கள் அழைக்கப்பட்டதில் 7,510 பேர், இரண்டாம் கட்டத்தில் 22,000 மாணவர்களில் 13,415 பேர் மட்டுமே பங்கேற்றனர். தமிழகத்தில் சென்னை, கோவை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் மக்களிடையே உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி குறித்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஆய்வு நடத்தியது. சென்னையில் நடந்த முதற்கட்ட ஆய்வில் 12,405 ரத்த மாதிரிகள் சோதனை செய்யப்பட்டது. 21.5% பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகியிருப்பது தெரிந்தது. இரண்டாவது கட்ட பரிசோதனையில் 6,389 பேரின் இரத்த மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்டது. அதில் 32.3%, அதாவது 2,062 பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பது தெரியவந்துள்ளது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், அஸ்ட்ராஜெனகா ஆகியவை இணைந்து தயாரித்த கொரோனா தடுப்பூசி பிரேசிலில் 8,000 தன்னார்வலர்களுக்கு செலுத்தப்பட்டது. அதில் ஒருவர் திடீரென மரணமடைந்து விட்டதாக பிரேசில் அரசு தெரிவித்தது. இறப்புக்கான காரணம் தெரிவிக்கவில்லை. தடுப்பூசி சோதனை தடையின்றி வழக்கம்போல் நடந்து வருகிறது. லாக்டவுனிற்கு பிறகு புதுச்சேரியில் அரசு பஸ்கள் மட்டுமே இயக்கப்பட்டன. தனியார் பஸ்கள் இயக்குவது தொடர்பாக சங்க நிர்வாகிகளுடன் முதல்வர் நாராயணசாமி பேச்சுவார்த்தை நடத்தினார். 6 மாதத்திற்கான சாலை வரியை ரத்து செய்ய வேண்டும், தமிழக பகுதிக்கு பஸ்களை இயக்க அனுமதி பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். நிறைவேற்றுவதாக முதல்வர் உறுதியளித்தார். இன்று முதல் தனியார் பேருந்துகள் ஓட துவங்கின. பஸ் ஸ்டாண்டில் இயங்கி வந்த காய்கறி மார்க்கெட் 3 நாட்களுக்குள் மீண்டும் பெரிய மார்க்கெட் பகுதிக்கே மாற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 79,415 பேர் கொரோனாவில் இருந்து மீண்டனர். 55,838 பேருக்கு தொற்று உறுதியானது. 702 பேர் இறந்ததால் மரணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 116,616 உயர்ந்தது. மொத்த பாதிப்பான 77,6,946 பேரில் 68,74,518 பேர் குணமடைந்துள்ளனர். தஞ்சை பெரிய கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் 2 நாட்கள் விமரிசையாக கொண்டாடப்படும் மாமன்னன் ராஜராஜ சோழனின் சதய விழா இந்த ஆண்டு வரும் திங்களன்று 1 நாள் மட்டும் கொண்டாடப்படுகிறது. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி முக்கிய நிகழ்ச்சிகளை மட்டும் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை நூக்காம்பாடி கிராமத்தில் உள்ள முருகர், பச்சையம்மன், ஐயப்பன், படவேட்டம்மன், சீனிவாச பெருமாள் ஆகிய 5 கோவிலில் நேற்று இரவு நுழைந்த மர்ம நபர்கள் கோவிலில் இருந்த நகைகள், உண்டியலில் இருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்றனா்.